ஹாய் ஜெசுஃபேமிலி, நான் உங்க பிரகன். கையில கூடையோட இருக்கேன். ஸோ இன்னைக்கு சண்டேனாலே ஒரு ஸ்பெஷல் டேயா தான் இருக்கும், ஃபன் டேயா இருக்கும். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஃபன் டே தான். காலையிலேயே கையில கூடையை கொடுத்து ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சுட சுட சிக்கன் நம்ம வீட்டில் ரெடியாகிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்லேயும் சிக்கனாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வேற அசைவ சாப்பாடுலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்களா? சண்டே மேக்ஸிமம் எல்லாரும் வீட்லையும் சிக்கனாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இன்னைக்கு சிக்கன் தான். ஸோ சிக்கனுக்கு ஜாமான் வாங்க தான் போகிறோம். ஜாமான் வாங்கிட்டு செம்மலியா பாட்டி இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு நான் சும்மா அப்படி கேஷுவலாக வரும்போது இந்த காரில் ஏதோ எழுதியிருக்கு. சீரியஸாக இது நான் எழுதலை, இது நீ தானே எழுதி வச்சுட்டு வீடியோ இருக்க நிறைய பேர் நினைக்கலாம். இது நான் எழுதலை, சீரியஸாக எழுதியிருக்கு. ஏற்கனவே என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்னேகன் லவ் ஜேசு ஃபேமிலி அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ ஸ்னேகா தான் இதை எழுதியிருப்பான்னு நினைக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். கார் ரொம்ப அழுக்காக இருக்குது, இனிமேல் தான் காரெல்லாம் க்ளீன் பண்ணணும், ஏன்னா சண்டே நமக்கு வேலையாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வச்சு காரு ஸ்கூட்டி அந்த நம்ம ஸ்கூட்டி அங்கே ஒரு ஸ்கூட்டி இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்கூட்டி ஒரு புல்லட் இருக்குல்ல, இந்த மூணையும் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். சரி, வாங்க மொதல் கடைக்கு போய் இஞ்சி தக்காளி தேங்காய்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம ஏரியா எவ்வளோ பறந்து விறந்து இருக்கு பார்த்தீங்களா. நம்ம தலைவன் முன்னாடி நிற்கிறான் புல்லட்டு. இந்த போஸ்டர் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இருக்குன்னு தெரில. சரி, இருக்கும், பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ ஏரியா மாசாக இருக்கு. ஏரியா குட்டீஸ்லாம் இருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே. ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு, தேங்காய் தக்காளி இஞ்சி வாங்கியாச்சு. இன்னைக்கு சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிரும்னு நினைக்கிறேன். தான் சிக்கன் எடுத்து வச்சு ரெடியா இருக்கு. சரி பாப்பா, இன்னைக்கான சாப்பாடு எப்படி வருதுன்ட்டு. 2000 years later. ஐபிஎல் பார்த்துட்டே நம்மளால் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். ஐபிஎல்ல யார் ஜெயிக்கா அப்படின்னு நம்ம ஒப்பீனியன் சொல்லி நம்மளால் கேஷ் ப்ரைஸ் ஜெயிக்க முடியும். இதில் கிரிக்கெட் சம்மந்தமான நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதில் யார் வின் பண்ணுவா, டாஸ் யார் வின் பண்ணுவா, இப்படி நம்ம ஒப்பீனியன் சொல்கிறது மூலியமாகவே கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஸோ இதில் கிரிக்கெட் மட்டும் இல்லை, நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒப்பீனியன்ஸ் சொல்லியே நம்ம இதில் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் நம்ம கேம் விளாட ஆரம்பிச்சோடனே நமக்கு 365 ருபீஸ் அப்சலூட்லி ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதில் 1-1 24/7 கஸ்டமர் கேர் இருக்கிறனால எல்லாமே ஈஸியாக இருக்கு. இதை ப்ரொமோட் பண்ணுறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, காஜல் அகர்வால், நவசுதீன் சித்திக், ஊர்வசிரித்திலா, நேகா சர்மா, சுனில் செட்டி, இவங்க எல்லாரும் தான் இந்த பிராண்டோட அம்பாசிடர்ஸ். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காம போய் விளையாடுங்க லோட்டஸ் 365. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு சண்டேல மதியம் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நம்ம வந்து இன்னைக்கு சண்டே. ஐயோ, மண்டையில் அடிப்படையில் சாரிம்மா. என் செல்லக்குட்டி வந்து டேப்ல வந்து அவளுக்கு ஒரு கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சான். எந்த கேம் மாதிரி? எனக்கு சமைச்சு போடணும், அதாவது கிச்சன்ல போய் புருஷனுக்கு சமைச்சு காசு தருவியா? சமைக்கிறதுக்கு நான் தான் காசு கொடுக்க, அப்ப எனக்கு சமைச்சு போடணும் நடி. புருஷனுக்கு நானும் சந்தோஷமா தானடி வாங்குறேன், என்னடி இப்படி சொல்றேன். அப்போ பாத்தீங்களா, புருஷனை விட கேம் உனக்கு முக்கியமா போச்சு நடி. சரி, நானும் அவள் விளையாடுறத ரசிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து உருட்டு உருட்டா செம்மலியா பட்டி வச்ச மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு? மீன் குழம்பா, கறி குழம்பு? சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கேயுமே வெளியே போகல. இன்றைக்கி வந்து ரொம்ப போரான டே தான் சண்டே. நமக்கும் நிறைய பிரச்சனை, உனக்கு நல்லா இருந்துச்சா? நமக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படா இந்த பிரச்சனையில்தான் வெளியே வருவாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் எந்த விலாகுமே இன்றைக்கி அவ்வளோவா எடுக்க முடியல, ஏன்னா நமக்கு சிச்சுவேஷன் வந்து சரியில்லை. அதனால தான் இந்த பக்கி வந்து கேம் விளையாடிட்டு இருந்துச்சு, அதை இந்த பக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மூஞ்ச போகிறேன். சரி, நீ எப்போ கேம் முடிப்பேன், எப்போ நம்ம செல்ல குடிக்கிட்டே பேசுவேன். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ்லாம் இன்னும் பாக்கி இருக்குது. நீ கொடுத்த அந்த லேடி கிட்ட சேலஞ்சு, நிறைய சேலஞ்சு பாக்கி இருக்குது, அதெல்லாம் எப்போ பேசுவேன். பேசுவோமா? செவ்வாய்க்கிழமை வருது,
எனக்கு காத்துலயே அடி உடுது, காத்துல அடி இல்ல பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கியா? இன்னொன்னு கேக்கணும், என்ன சொல்றாங்க சரியா? என்ன கமெண்ட் அப்படின்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சைடில் அனுப்புகிறேன். ப்ரோ நீங்கள் விளாகர் தானே, எல்லா வீடியோஸுமே எடுத்து எடுத்து போடுறீங்கல்ல, நீங்களும் ஸ்னேகாவும் பெட்ல பெட்ரூமில் இருக்கிறதே வீடியோ எடுத்து போடலாம்ல ப்ரோ அப்படின்னு ஒரு தாய்மை உள்ள தாய்மை உணவு கொண்ட ஒரு பையன் வந்து அந்த அதை வந்து கேட்காங்க. நீங்கள் அதை ஏன் போட மாட்டேங்கிங்க ப்ரோ அப்படின்னு கேட்காரு. அந்த அப்படி போடட்டேனே நீங்க உங்க அம்மா அப்பா பண்ணுவாங்கல்ல, சோ அத போய் நீங்க பாக்கலாம் தாராளமே. அவங்க வீட்டுல அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அது பாக்கணும் அப்படின்னா எட்டி போய் நீங்க பாக்கலாம். ஆமா, அப்படி பாக்கலாம். இல்ல நிறைய இருக்கு, உங்க வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சிகள்லாம் நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா. எங்களோட செல்லக்குட்டி எங்க ஸ்னேகன்ஸ்க்காக மட்டும்தான் நாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பாக்காதீங்க. ஆனா நாங்க எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்கும். பெட்ரூம் தானே கேட்டீங்க, இந்த பெட்ரூம்ல தான் இருக்கும், போதுமா ஜாலியா இருக்கும், போதுமா போட்டாச்சு. உனக்கும் உடம்பு இவளுக்கும் உடம்பு சரியே இல்ல, உடம்பு சரியே ஆக மாட்டேங்கி. நானும் சரி கொஞ்ச நேரமாச்சு கிளியர் ஆயிரும்னு பாத்து இந்த வாரம் ஃபுல்லா சரியே ஆகல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உடம்பு எப்படி பியூர் ஆகுதுன்னு நாங்க வெளியே போயே ரொம்ப நாள் ஆச்சுமா, அவுட்டிங் போயே பாத்ரூம் நாங்க வந்து வெளியே போய் மக்க எல்லாம் மக்க போடுது. நாங்க வந்து வெளியே போயினா இந்த ஹைப்பர் இந்த மாதிரி எல்லாம் தூத்துக்குடி சுத்துவோம்ல, நீ அடிச்ச மக்க காமெடி ஜீர்ணிக்க முடியல. உன் யார் சாப்பிடுதுன்னு கேட்டாங்க. அதாவது எங்க பழைய நாய் எங்க வீட்டுல நாய் சேர்ந்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன மக்கள் மக்கள் எப்படி இப்படி ஊறி போயிருக்க மக்கையில மண்டையில அடிச்ச வலிக்கு. சரி நம்ம ஒரு ஒரு ட்ரிப்பு போடுமா, லாங் ட்ரிப் ஒன்று போடுமா சீக்கிரமா? நான் வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஒரு லாங் ட்ரிப் போட வேண்டிய ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு எங்கேயாச்சும் வெளியே கூட நாங்கள் போகலாம், ஹைப்பர் பீச் இந்த மாதிரி கூட நாங்கள் இந்த ஒரு வாரமாக போகலாம். ஏன்னா இவளுக்கு ஏன்னா இவளுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளாக. ஸோ வந்து என் சைனீஸ் குட்டி சீக்கிரம் க்யூர் ஆகணும்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பர்த்டே வந்து செவ்வாய்க்கிழமை வருது. ஸோ அதில் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, நிறைய அப்டேட் இருக்கு, நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. பர்த்டேக்கு அடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பர்த்டே செலிப்ரேஷனும் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு என்ன கிஃப்ட் தரப்படணும்? ஒண்ணுமே வாங்கலையா? ஆனா நீனே எனக்கு ஒரு கிஃப்ட் தருவீங்க. ஸோ வந்து நம்ம அம்மாவை இப்போ எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அம்மாவும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சண்டே வந்து புரிஞ்சுக்கங்க, நம்ம செலிபிரிட்டிஸ் நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லை. ஸோ நான் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்கள் விலாகில் நம்ம பேசலாம். ஸோ வந்து இதான் எங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப். நாங்கள் என்ன செஞ்சாலும் இப்படி தான் இந்த ஸ்டெப் போட்டுருவோம். அந்த பத்த கையை வச்சு நாங்கள் ஆட்டிட்டு ஜம் முடிச்சுவோம். ஸோ வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை பார்க்க நினைச்சேன். தண்ணி ரொம்ப அடிக்கும். நான் வந்து ஒரு சூப்பரான விலாகில் தான் உங்களை சந்திக்க நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லை. அதனால தான் சரி இந்த ராயல் என்ஃபீல்டை நம்ம ஒன்று வச்சிருக்கோம்ல, ஸோ அது வந்து வந்துருச்சு. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ கைஸ் நம்ம வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ராயல் என்ஃபீல்டு. நம்ம வண்டியை வந்து டேரெக்டாக அவங்களே எடுத்துகிட்டு போய் நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கு பேட்டரி ப்ராப்ளம் போல் அதனால தான் ஸ்டக் ஆச்சு. இப்போ வண்டி பக்கா மாசாக இருக்குது. ஸோ வந்து நல்லா சர்வீஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஸோ செல்லகுட்டீஸ் நமக்கு வந்து இன்றைக்கி மோசமான நாள். நான் அடிக்கடி சொன்ன மாதிரி இன்றைக்கி சண்டே வந்து நமக்கு ஃபண்டே இல்லை. அதனால தான் அம்மா செல்லியை பற்றி யாரையுமே இந்த வீடியோவில் காட்ட முடியல. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு கனத்த இதயத்துடன் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் நம்ம ரொம்ப உங்கள்கிட்ட ஹாப்பியாக இருக்க முடியலன்னு ஒரு சேடான ஒரு கனத்த இதயத்துடன் தான் நான் வந்து இந்த சண்டேயை வந்து உங்கள்கிட்ட வந்து விடப்படுறேன். நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களை. அண்டில் தென் பை.